சகோ சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சகோ, நீங்க சொல்லுங்க, நல்லா இருக்கும். பரவாயில்ல சகோ, நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நல்லா இருக்கும் சொல்லுங்க. மொதல் அப்டேட்டே வலிமையான அப்டேட், நீங்களே சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவாங்க, வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க காண்டா இருக்கும்படி நீங்களே சொல்லிடுங்க. ஓகே, ரொம்ப ரசிகர்லாம் ரொம்ப கேட்கறதால நானே சொல்றேன். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ தினம் தினம் நம்ம ஒரு சூப்பரான அப்டேட்டோட தான் உங்களை வந்து சந்திக்கிறோம். இப்போவே பார்த்தீங்களா, நம்ம இந்த சினிமாலாம் ரொம்பவே அடங்கிடுச்சு இந்த கொரோனா டைம்ல. கோவிட்லாம் எப்படி உங்கள் ஏரியாலாம் கண்ட்ரோலாக இருக்கா? கண்ட்ரோலாக எங்கே, வீட்டு விட்டு வெளியே வரும் இல்லை, பேரிகேட் போட்டு ஸ்டாப் பண்ணிடுறானுங்க. நாங்கள் தனி அறையில் ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறனால முகக்கவசம் அணியலை, ஆனால் நீங்கள் கட்டாயம் அணியணும் கண்டிப்பா இல்லையா? கண்டிப்பாக எல்லா இடங்களிலுமே அந்த சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறது அது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. அணிட்டு இருக்கட்டும் ப்ரோ. இப்போ கடவுளே முகக்கவசம் அணிஞ்சு ஒரு போஸ்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா, அது பயங்கர கான்ட்ரவர்ஷியலாக போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த படமே வந்து ஒரு சூப்பரான டைரக்டர் தான் இயக்கியிருக்காரு. முன்னாடியே நம்ம காக்டெயில் அப்படின்ற ஒரு திரைப்படம் யோகி பாபுவோடைய நடிப்பில் வந்துச்சு. ஸோ விஜய் முருகன் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார் இல்லையா, அதுலேயே ஒரு கான்ட்ரவர்சி பார்த்துருக்கீங்களா? முருகன் படம்லாம் வச்சு அதுவே பயங்கர ஒரு சர்ச்சையை வச்சு, ஏன் திரும்ப திரும்ப இவர் வந்து சர்ச்சையில் பண்ணிட்டு இதை பற்றி அவங்ககிட்ட ஒரு கேள்வியும் கேட்டோம். போயிட்டு இருக்கு அதுவே வந்து நம்ம ஒரு சிறப்பான ஒரு அப்டேட்டுக்காக தான் வெயிட் பண்ணோம் இல்லையா, அப்படி டர் அப்படி இருக்கும்னு நினச்சோம். ஆனால் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு இல்லையா, ஏன்னா இப்போ பீஸ்ட் அப்படின்னு வந்துச்சு, அதுக்கப்புறம் விக்ரம், அண்ணாத்த ஒரு பக்கம், அப்புறம் வலிமைன்னு இருக்கும்போது நம்ம ஒரு எதிர்பார்க்கும் இல்லையா, அந்த எதிர்பார்ப்பெல்லாம் கிடச்சது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்ன ப்ரோ கமெண்ட் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இது என்ன சின்ன புள்ள எடிட்டிங் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு தல ரசிகர்லாம் கனகராஜ் ஒரு விஷயம் பண்ணிருப்பாரு, அதுலயும் நமக்கு ரொம்ப தரமான விஷயம் எல்லாம் கிடைச்சது, இதுவும் அப்படிதான் இருக்கும் எதிர்பார்த்தோம். ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணி கொஞ்சம் புசுனு மாதிரி இருக்கு தல ரசிகர்களுக்கு. பட் ஆனால் இது தளபதி ரசிகர்களுக்கும் தல ரசிகர்களுக்கும் தெரியாமல் பார்த்துக்கணும். தலை ட்ரெண்டிங்கை விடுங்க சகோ, இப்போ தளபதி ஒரு சம்மர் ட்ரெண்டிங்கில் இருக்காரு தெரியுமா? ஆமாம், மாசு அந்த லட்சம் ரூபாய் லஞ்சம், ஓகே லஞ்சம் கொடுக்கலாம் விட்டுறாங்க, சும்மா இருக்கிறவங்க மேலே வழக்கு பதிவெல்லாம் பயங்கரமாக இருக்குதுல்ல. கேசி எனக்கு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி 150,000 போட்டாங்க தளபதி. கேசி எதுக்குன்னு தெரியுமில்ல உங்களுக்கு, ராயல்ஸ் ராயல்ஸ் கார் ஒன்று இறக்கியிருக்காருப்பா, அதை ஓட்டிட்டு போகணும், நீங்கள் வரி விடணும்னு இருக்காங்க. வரி எல்லாம் எதுக்குங்க, நானும் வண்டி தானே ஓட்டுறேன் அப்படின்னு இருக்காரு. சரி, அதுக்காக வரி எல்லாம் வேண்டான் இருக்காங்க. ஆனா பொசுக்குன்னு நீங்க வரி வேணான்னு சொல்லி வழக்கு போட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்கு நீங்க ஒரு 1,00,000 கட்டிருங்க, அதுக்கப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம். 1,00,000 வழக்கு போட்டு தளபதி ரசிகர்கள் கமெண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா சகோ? சொல்லுங்க சொல்லுங்க. கூகுள் பேல அனுப்புற காசெல்லாம் எதுக்கு வரியில போறீங்கன்ற மாதிரி கமெண்ட்ல எல்லாம் கலாய்ச்சிருக்காங்க. அதாவது அவர் ஸ்கேன் பண்ணி 1 lakh ஜஸ்ட் மணி அப்படின்ற மாதிரி தளபதி ரசிகர்கள் கலாய்ச்சிருக்காங்க சகோ. அப்படி அப்படி போயிட்டாங்க. சரி, இதெல்லாம் விடுங்கன்னா, இந்த வடிவேல் அவர்கள் இப்போ படம் நிறைய பண்றதே கிடையாது. அதுல நம்ம நிறைய இன்டர்வியூலாம் பார்த்துப்போம், ஃபீலிங்காக வந்து எனக்கு படம் தர மாட்டாங்க, நீங்க படம் தரலாம் பரவாயில்ல, ஆனால் நான் படம் தருவேன் அப்படின்னு ஒரு நிதி உதவி ஒன்று பண்ணிருக்காரு. 5 lakh வந்து நிதி உதவி பண்ணிருக்காரு. இந்த டைம்ல பணம் இல்ல, படம் இல்ல, அவருக்கிட்ட இருக்கிறவங்களுக்கே இப்ப தர நினைக்கிறோம். ஏன்னா அவர் இந்த கட்சி அப்படின்னு இறங்கும் போது நிறைய செலவு பண்றாரு. சோ அதுல காசு எல்லாம் போச்சு, அதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட். பட் இப்ப வந்தோம்னா இருக்கிறத வச்சாலும் நம்ம கண்டிப்பா இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற காரணம்னால 5 lakh கொடுத்தாங்க. ஆனால் இன்னொரு ட்ரெண்டிங் ஒன்று போய்கிட்டு இருக்கு, இப்போ வந்து ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்ல ஓடிட்டு இருக்கு. அது என்னன்னா, இப்போ நம்ம பேசிட்டு இருந்தியா அந்த தளபதி தலைன்னு, அதுலயே வந்து ஒரு ஹேஷ்டாக போட்டு விட்டாங்க, வரியை கட்டுங்க விஜய், கடன் அடிங்க அஜித் அப்படின்னு போட்டு விட்டாங்க. அந்த ஹேஷ்டாக் தான் ரொம்ப ட்ரெண்டிங் பயங்கரமா பார்த்துட்டு இருந்தேன், நானும் பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஹேஷ்டாக்ஸ் வந்து எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க, தளபதி அப்டேட் தவிர மற்ற எல்லாருமே. பாருங்க பாருங்க, வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் தேடிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் விடுங்க, தமிழ்ல மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்ல நியூஸ் கேட்டா நம்ம இசையில இசையில இளையராஜா நம்ம
அது கட்டறதும் பெற்றதும் இப்படி வாழ்ந்து காட்டணும் இல்லையா இல்ல சகோ என்ன புடிச்சதுன்னா அனிருத் சொன்னாரு சந்தோஷ் நாராயணன் சொன்னாரு ரைட் இப்போ நடிப்புல இருந்து யாராவது இசைக்கு போயிருக்காங்க அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியுமா நடிப்புல இருந்து இசை எனக்கு தெரியல ஆனா இசையில இருந்து நடிப்புல நிறைய பேர் வந்திருக்காங்க நம்ம ஜெய பிரகாஷ் வந்திருக்காரு ரைட் தான் இசையில இருந்து போனவங்களும் இருக்காங்க எஸ் ஜே சூர்யா பட் ஆனா இந்த ஒரு டைம்ல நம்ம கமலஹாசன் அவர்களும் தென்னிந்திய திரைப்பட இசை சங்கத்துல ஜாயின் பண்ணிருக்காரு பிரபல கூட்டணி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நினைக்கிறேன் ஒரு விஷயம் இருக்குல்ல அதுல வந்து ரொம்ப எளிமையா அந்த கதையை சொல்லியிருந்தாங்க டைரக்டர் எப்படி கொண்டு போயிருந்தாருன்னு ரொம்ப எளிமையா ஒருத்தன் வந்து பார்பர் ஷாப் ஆரம்பிக்கிறான் அவனுக்கு சேர தரேன் ஸ்தூல தரேன்றது எல்லாமே தந்து தந்து இருக்கிறவங்கிட்ட வாங்குவாங்க இல்லையா ஒரு ஓட்டுக்கு உரிமையா சர்க்கார்ல அவ்வளவு பெருசா சொன்னாங்கன்னா ரொம்ப காமெடியா க்ரூஷலாவும் யோகி பாபு வச்சு சொல்லியிருக்காங்க இதோட 100வது நாள் செலிப்ரேஷன் ஓ 100வது நாள் ஆமா 100th டே செலிப்ரேஷன் மண்டேலாக்கு கேக்க வெட்டிருக்காங்க தியேட்டர்ல வரது இப்ப 100 நாள் ஓடுறது இல்லையே இது எப்படி அங்கதான் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்கு தியேட்டர்ல வந்தா 100 நாள் ஓடாது ஏன் ஆமா என்ன மக்கள் அடுத்தடுத்த அப்டேட்ல இருக்காங்க அடுத்தடுத்த படம் வருது அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு பாருங்க இப்பவே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்த வீடியோ என்ன பார்க்கலாம் இது எப்படி 100 நாள் அது எடி கணக்கு எடுப்பாங்க தியேட்டர்னா 100 நாள் ஓடுது ரிலீஸ் ஆமா ரிலீஸ் ஆனதுல இருந்து இந்த டேட் வரைக்கும் கணக்கு வச்சிருந்தா 100 டே இன்னை வரைக்கும் மண்டேலா படத்தை பார்க்காதவங்க யாரா இருந்தாங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க பாத்தீங்க நான் டைரக்டர் சப்போர்ட் பண்றேன் படத்துக்கு ஒரு ப்ரமோஷன் வர தரா பாத்து அதெல்லாம் பண்ணி விடுங்க கண்டிப்பா இன்னொரு பக்கம் மாநாடு எனிமி இந்த ரெண்டு படமே நீங்க சிம்பு சிலம்பரசன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் ஒரு கம்பேக் அவருடைய படங்கள் எல்லாம் பயங்கரமா ஹிட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ரெண்டு பேருக்கு ரிலீஸ் ஆனாலும் பார்க்க ஆடியன்ஸ் தயாரா இருக்காங்க எப்படி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அவங்க அந்த வீடியோவும் அந்த வீடியோவும் பார்ப்பாங்க காம்பினேஷன் எப்படியோ அந்த காம்பினேஷன் அப்படி ஆமா அதனால ரொம்ப சிறப்பா இருக்கும் சோ இது ரெண்டோட ஷூட்டிங்கே முடிஞ்சிச்சு மாநாடு ஷூட்டிங் முடியும் போது தான் அவர் எல்லாருக்குமே பரிசு எல்லாம் கொடுத்து பயங்கரமா அவர் செஞ்சிருக்காரு எப்பவுமே சிம்புவர்கள் செய்கை சிறப்பா இருக்கும்ல அந்த மாதிரி இதுலயும் வந்து அவங்க செஞ்சிருக்காங்க சிம்பு இப்போ வந்து இன்ஸ்டாலே ரொம்ப ட்ரெண்டிங்காவும் இருக்காரு வந்து சேவிங் பண்ணி சமையல் சேவீர் இதெல்லாம் அந்த லுக்கா இருக்குமா நமக்கு தெரியல பாப்பா அது ஒரு அரசியல் தான் அரசியல் விட மாட்டாங்க எந்த ஹீரோ எல்லா இடத்துலயும் அரசியல் எங்கதான் இல்ல அந்த மாதிரி நம்ம சர்பட்டா டீசர் ரிலீஸ் ஆச்சு அது பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்ல அந்த டீசர் பார்த்ததுமே எனக்குள்ள அப்படியே ஒரு ஆர்வத்தும் ஏன்னா அந்த வட சென்னை கான்செப்ட் அது அவர் ரஞ்சித் அவர்கள் கொண்டு போயிருக்கிற விதம் அந்த டீசரே நமக்கு தெரியுது எந்த அளவுக்கு படத்தை இருக்க ரஞ்சித்துக்கு அதுல இருக்கும்னு நினைக்கிறேன் சகோ இல்ல இது புதுசா வந்து இப்போதைக்கு ஒரு பாக்ஸிங் சீன்லாம் எடுத்தது இல்ல இப்ப எடுக்கிறாப்புல அதுவும் 70s 80s மாதிரி ஒரு காஸ்டியூம் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் சகோ இப்ப கமாண்ட் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க கீழே அவங்க என்னன்னா எப்பவுமே ஒரு கான்செப்டாவே ட்ரை பண்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க நம்ம மதராசப்பட்டினம் படம் பார்த்திருக்கோம் அதுல என்ன மாதிரியான எபிக் கான்செப்ட் உள்ள இருந்துச்சு சோ அதே மாதிரி இதுலயும் ஆரியா அவர்களுக்கு அந்த ஏன் தான் தெரியல அவர் சூஸ் பண்ற கதை எல்லாமே பாத்திருக்கீங்களா இந்த டெடியா இருக்கட்டும் இல்ல வந்து அந்த மதராசப்பட்டினம் அந்த மாதிரி அவர் சூஸ் பண்ற கான்செப்ட் எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்கு சோ அதனால இதுல அவர் பாடி பில்ட் பண்ணிருக்கிற விதம் அண்ட் பாஜரா ரஞ்சித் அவர்கள் ரொம்பவே தெளிவா இருந்திருக்காரு அதுல எல்லாருமே பாடி கரெக்டா மெயின்டைன் பண்ணுவோம் சோ பாக்ஸிங் அப்படின்னு வரும்போது அந்த வேம்புலி அப்படின்ற ஒரு கேரக்டர் வச்சிருக்காங்கல்ல அது எவ்வளவு ஹைலைட்டா இருக்குன்றது அந்த டயலாக்லயே தெரியும் ஒரு பரம்பரை இருந்துச்சுன்றாங்க அந்த பரம்பரையில வந்து உடஞ்சிருச்சுன்றாங்க நாலா உடஞ்சது நாரா உடஞ்சது அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு பரம்பரையை காப்பாத்துறதுக்காக ஒருத்தர் வர அவர் தான் ஆரியா அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு கதை ஆனா இதுல நீங்க கீழே கவனிச்சிங்களா அதுல என்ன போட்டிருந்தாங்கன்னா ரோசமான ஆங்கில குத்து சண்டை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சோ இது வந்து ரோசமான ஒரு ஆங்கில குத்து சண்டை அப்படி குத்துனா அப்படி போய் பறக்கிற மாதிரி இருக்கும் எனிவேஸ் இன்னைக்கு எல்லாமே ஒரே பஞ்சிங் அப்டேட்ஸ் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு கண்டிப்பா அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நாங்களே வந்து சந்திக்கிறோம் நீங்க சொல்லிடுங்க
அடுத்த வீடியோல உங்களை நாங்க வந்து சந்திக்கிறோம். Until then, this is bye bye from Vijay Shree and Vijay Sudhakar. Take care.